என்னோட பையன் பிரசாந்த் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த படத்தோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடி சீக்கிரமே அவனோட கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு இப்போ ஆக்டர் பிரசாந்தோட அப்பா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 50 வயசுல இப்போ இவருக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்ற ஒரு டாக் தான் கோலிவுட் வட்டாரத்துல பயங்கர சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. 90s டைம்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் பிரசாந்த் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவர் ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ. அந்த அழகோட அந்த ஒரு சாம்னஸோட இவர் அப்படியே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தலை ஆகட்டும் தளபதி ஆகட்டும் அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஹீரோஸும் வந்து லீட் வந்திருப்பாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட் தான். அந்த அளவு மேஜரான கோலிவுட் இடத்த இவர் பிடிச்சிருந்தாரு. அண்ட் இவரோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ல இவருக்கு நடந்த ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். எதிர்பாராத விதமா இவருக்கு டக்குன்னு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்றத அவருக்கு நிலைச்சி இல்லைன்னே சொல்லணும். ஏன்னா ஆக்டர் பிரசாந்த் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு டாக் போக இந்த சண்டையிலே அவங்களோட மேரேஜ் அப்படின்றது டிவோர்ஸ் ஆகிடுச்சு. கணக்குப்படி பார்த்தா அவருக்கு நடந்த முதல் கல்யாணமே ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்னொரு ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் பிரசாந்த் வந்து காணாமல் போயிட்டாரு. அண்ட் இவரோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபெயிலியர் இவர் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதை தாண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் ஆக்டர் பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அந்தாதூன் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்றதுக்கான ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த படத்துல இவங்க நடிச்சிட்டும் வரதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் படம் பத்தி பேசும்போது பிரசாந்தோட மேரேஜ் பத்தியும் பேசியிருக்காரு. அதுல அவரோட திருமண வாழ்க்கை விவகாரத்துல முடிஞ்சு போச்சு அப்படின்னும் அண்ட் இந்த செய்தியை வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்காங்க. ஏன் நானே கூட யோசிச்சிருக்கேன், ஒருவேளை அவன் லவ் பண்ண பொண்ணியே வந்து கல்யாணம் பண்ண விட்டுருந்தா அவனோட லைஃப் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப நான் அவனை சொல்றேன், கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச ஒரு மேரேஜை நான் பண்ணி வைப்பேன். அண்ட் இந்த படம் இருக்குல்ல, இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியான அடுத்த மாசமே நான் பிரசாந்த்க்கு கல்யாணம் பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆக்டர் பிரசாந்த்க்கு இப்போ 50 வயசு ஆகுது. அண்ட் 50 வயசுல ஒரு கல்யாணம் மறுபடியுமா அப்படின்ற ஒரு டாக் ஒரு சென்சேஷன் அப்படின்றது இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் போயிட்டு இருக்கு.